சரணம் வேல்பெருத்த பாடல் 9. இந்த வேல்பெருத்த பாடல் தேடுதற்கு அரிதான நவமணி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இதை குருஜி நமக்கு துர்கா ராகத்தில் கண்டச்சாப்பு தாளத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பாடலில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா, முதல் பாதியில் வேலை பற்றி புகழ்ந்துட்டும், மறுபாதியில் மயிலை பற்றி புகழ்ந்து பாடுறார். வேலும் மயிலும் துணை எப்போதும் இல்லையா, அந்த சிறப்பு வந்து இந்த பாட்டில் இருக்குது. இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். தேடுதற்கு அரிதான நவமணி அழுத்தி இடு செங்கரனை அமுதம் வாய்கொள் ஜெயமளித்து அருள் எனக்கு என உவப்பொடு வந்து சேவடி பிடித்தது எனவும் நீடு மைக்கடல் சுட்டதற்கு அடைந்து எழு கடலும் நீ எமை காக்க எனவும் நிபிடம் முடி நெடியகிரி எந்தமை கா எனவும் நிகழ்கின்ற தூங்க நெடுவேல். தேடுதற்கு அரிதான, அதாவது கிடைப்பதற்கு மிகவும் அரிதான, கிடைக்கவே கிடைக்காத, ரொம்பவும் வெரி ரேர் அண்ட் வேல்யூபிள் அந்த மாதிரி இருக்கிற நவமணி. நவமணினா ரத்னங்கள். அழுத்தி இடு செங்கரனை, அந்த நவமணிகள் ஜொலிக்கிற மாதிரி இருக்கின்ற செங்கரன்னா இந்த இடத்துல சிவந்த கதிர்களை உடைய சூரியன். சூரியன்கிட்டேருந்து வர ஒளி நவரத்னங்கள் போல ஜொலிக்கிறதாம். பிப்ஜியார் தானே அருணகிரிநாதர் சூரியன்கிட்ட இருக்கிற வர்ணம் வந்து வெள்ளையிலேருந்து எல்லா கலரும் கலந்தது அப்படிங்கிறார். நீலம் பச்சை மஞ்சள் எல்லாம் கலந்தது. அதனால்தான் நவரத்தினங்கள் போல ஒளிவிடுகின்ற செங்கரன் சூரியனை அமுதம் வாய்கொள் ஜெயமளித்து அருள் என. அமுதம் வாய் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மழை நிரம்பிய மேகங்கள், மழையை கொண்டு வரக்கூடிய மேகங்கள். அந்த மேகங்கள்லாம் கேட்கறதாம், நாங்கள் வந்து ஒரு தரமான இந்த சூரியனை முழுக்க மறைக்கணும், அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வல்லமை கொடு அப்படின்னு கேட்கறதாம். அதற்கு அந்த சூரியனின் கதிர்களை வெற்றி கொள்ளும்படியாக எங்களுக்கு அருள் ஜெயம் அளித்து அருள் எனக்கு என உவப்போடு வந்து சேவடி பிடித்தது. இந்த வேலினுடைய கால்களை பிடித்தது, முருகனுடைய கால்களை பிடித்தது எனவும் நீடு மைக்கடல், நீண்ட கரிய அந்த பெரிய சமுத்திரமானது சுட்டதற்கு, அந்த கடலை வந்து வற்றி போக செய்தது இல்லையா வேல், சூரபத்மனை வெளியே கொண்டு வருவதற்காக கடலை வந்து வற்றச் செய்தது, அந்த மாதிரி சுட்டதற்கு அடைந்து ஏழு கடலும் நீ எமை காக்க. அந்த ஏழு கடல்களும் வந்து கேட்கறதாம், அந்த கடலை நீ வற்றச் செய்து சூரபத்மனை வெளிக்கொண்டு வந்த அந்த மாதிரி எங்களையெல்லாம் வற்றச் செய்து விடாதே, எங்களுக்கெல்லாம் வந்து வெற்றியை கொடுத்து நாங்கள் கடலாகவே இருக்கும்படி எங்களை செய் அப்படின்னு கேட்கறதாம். கடலெல்லாம் வந்து கெஞ்சர்தாம், நீ எமை காக்க எனவும் நிபிட முடி நெடிய கிரி எந்தமை கா எனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவேல். நிபிட முடி நெடிய கிரி, நிபிட முடி நெடிய அதாவது வரிசையாக சிகரங்களோடு கூடிய பெரிய மலைகள், அதெல்லாம் வந்து கேட்கறதாம். எந்தமை கா, எங்களையெல்லாம் காப்பாற்றுப்பா, நீ கிரௌஞ்சகிரியை வந்து தூள் தூளாக பண்ணின இல்லையா, அந்த மாதிரி எங்களையெல்லாம் செஞ்சுடாத அப்படின்னு பெரிய பெரிய மலைகள்லாம் வந்து கேட்கறதாம். எல்லா அஷ்டதிக்கிலையும் இருக்கிற மலைகள், ஏழு கடல்கள் எல்லாம் வந்து அந்த வேல்கிட்ட சொல்கிறதாம், நீ வந்து அந்த கடலை வற்றச் செய்த, அது மாதிரி எங்களை வந்து வற்றச் செய்து விடாத, அதே போல் கிரௌஞ்ச மலையை அழிச்ச, அது மாதிரி எங்களை அழிச்சுடாத. மேகங்கள் சொல்கிறதா, நாங்கள் வந்து சூரியனை மறைக்கும்படியான வல்லமை, அந்த மழை பொழியும்படியான
பெருமையை எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்குறதான். அந்த மாதிரியான கேட்கப்படுகின்ற துங்க நெடுவேல், பரிசுத்தமான நீண்ட வலிய வேல். ஆடு மை கணபண கதிர் முடி புடை எயில் அடல் எரிய கொடிய உக்ர அழல் விழி படுகொலைக்கு அடைய கட்செவியினுள் கட்செவியினுக்கு அரசினை தனி எடுத்தே சாடு மை புயலென பசு நிற சிகரியில் தாய்திமித்துடன் நடிக்கும் சமரமயில் வாகனன் அமரர் தொழு நாயகன் ஷண்முகன் தன் கை வேலே. அந்த வேல் யாரோடது அப்படின்னு கேட்டால் முருகன், அந்த முருகன் எந்த மயில் மேலே வரான் அப்படின்னு விளக்கிறார். ஆடு மை கணபண, ஆடுனா ஆடுகின்ற, மை கணபண அதாவது படக்கூட்டங்களை உடைய, கணம்னா கூட்டம், மைனாக்க அடர்ந்த வரிசையாக இருக்கிற நிறைய தலைகள் இல்லையா, கதிர் முடி ஒளி வீசுகின்ற தலைகளை கொண்ட புடை எயிறு அடல் ஏரி கொடிய உக்ர தழல் விழி. புடை எயிறு அதாவது புடைச்சிருக்கான் அதோட எயிறு பற்கள். அடல் எரி கொடிய உக்ர தழல் விழி, கண்ணிலிருந்து ரொம்ப உக்ரமாக தழல் நெருப்பு வருகிறதாம். படு கொலை கடைய கட்செவியினுக்கு அரசினை, படிய பாதகமான கொலையை செய்யக்கூடிய அழிக்கக்கூடிய வன்மை வாய்ந்த கட்செவி, கட்செவினாக்க பாம்புகள், கட்செவியினை கட்செவியினுக்கு அரசினை, அரசன்னா இந்த இடத்துல ஆதிசேஷன். ஆதிசேஷனை பற்றி முதல் ரெண்டு வரியில் சொல்கிறார். ஆடு மை கணபண, நிறைய படங்களை உடைய ஒளி வீசுகின்ற தலையை உடைய, அதே சமயத்தில் அதனுடைய கண்களிலிருந்து அழல் மாதிரி அக்னி மாதிரி வெளியில் வர்றதான் பார்வை. அது அழிக்கக்கூடிய தன்மை கொண்ட அந்த ஆதிசேஷனை தனி எடுத்தே சாடு மை புயலென, அந்த மயில் பறந்து வரபோது அந்த இதை பாம்பை அப்படியே தூக்கிவிடுமா, அது புயல் என வந்து ஒரு புயல் மாதிரி வந்து அந்த பாம்பை ஆதிசேஷனை தாக்கக்கூடிய வன்மை வாய்ந்தது. பசு நிற சிகிரியில் தாய் திமித்த உடன் நடிக்கும், பசு நிற சிகரியில் அப்படின்னா பசுமை நிறைந்த மலை உச்சியில். ஏன்னா அந்த மயில் வந்து தோகையை விரிச்சுண்டு வரபோதே அது பெரிய மலை மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்காது. அது தாய் திமித்துடன் ஆடும் அப்படின்னு இருக்கு. தாய்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வந்து தாவி நிற்கும் அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னா நடமாடும்போது தா திம் என்று, தா திம் என்று அந்த சொற்கட்டுக்களோடு நடனம் ஆடுகின்ற சமர மயில் வாகனன், அந்த மயில் மேல் இருக்கின்ற முருகப்பெருமான், அவன் கையில் இருக்கின்ற அந்த வேல், அந்த முருகப்பெருமான் அமரர் தொழும் நாயகன், தேவர்கள் எல்லாரும் அணங்குகின்ற தலைவன், அவன் கையில் இருக்கின்ற வேல் ஷண்முகன் தன் கைவேலே. அந்த ஷண்முகப்பெருமான் ஆறுமுகன் கையில் இருக்கின்ற இந்த வேலானது மை புயல் என ஒரு பெரிய புயல் போல வருகின்ற மயில் மீது அமர்ந்துள்ள முருகப்பெருமானின் கையில் உள்ள அந்த வைவேல், வைவேலை பார்த்து எல்லாம் கெஞ்சர் தான், மலைகளை அழித்த க்ரௌஞ்ச மலையை அழித்த மாதிரி எங்களை அழிச்சுடாத, கடலை வற்ற செய்த மாதிரி சூரபத்மனுக்காக கடலை வற்ற செய்த மாதிரி எங்களை எல்லாம் வற்ற செய்து விடாதே அப்படின்னு வேண்டுகிறதான் அப்படின்னு இந்த வேல் விருத்தத்தில் அருணகிரிநாதர் விளக்கிறார் முருகாச்சரணம்.